பொருளாதார வளர்ச்சியில் G20 நாடுகளில் சவுதி முன்னிலை. சவுதி கடந்த ஆண்டின் கடைசி காலாண்டில் அதிக பொருளாதார வளர்ச்சியுடன் G20 நாடுகளின் பட்டியலில் சவுதி அரேபியா முதலிடத்தில் உள்ளது. அதே ஆண்டின் மூன்றாம் காலாண்டில் இந்தியாவுக்கு அடுத்தபடியாக சவுதி அரேபியா இருந்தது. விஷன் 2030 இயற்றிய பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளின் செயல்திறனை புள்ளி விவரங்கள் பிரதிபலிக்கின்றன என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். 2021 ஆண்டின் நான்காவது காலாண்டில் சவுதி அரேபியா 11.1% வளர்ச்சியடைந்தது. இது மிக நெருக்கமான நாடான இத்தாலியிலிருந்து 4.5% அதிகரித்துள்ளது. பொருளாதார விவகாரங்கள் மற்றும் மேம்பாட்டு கவுன்சிலின் தலைவரும் பட்டத்து இளவரசருமான முகமது பின் சல்மான் தொலைநோக்கு பார்வை 2030-2016 மூலம் செயல்படுத்தப்பட்ட எண்ணெய் அல்லாத பொருளாதாரத்தை வளர்ப்பதன் மூலம் பொருளாதாரத்தை பன்முகப்படுத்துவதற்கான ஒரு படியாகும் என்றார். எண்ணெய் விலையில் கூர்மையான வீழ்ச்சி இருந்த போதிலும் COVID-19 தொற்று நோயின் விளைவுகளை சமாளிக்க விஷன் கருவியாக உள்ளது. சவுதியின் பொருளாதாரத்தின் வளர்ச்சி தற்போது உலகின் முக்கிய பொருளாதாரங்களை விட அதிகமாக உள்ளது. கோவிட் தொற்று நோய் இரண்டாம் உலகப் போரின் விளைவுகளை விட உலக பொருளாதாரத்தில் குறைவான விளைவுகளை ஏற்படுத்தவில்லை. இவற்றை முறியடிக்க பல நாடுகள் போராடிய நிலையில் அந்த நாடு தனது உறுதியாலும் தலைமைத்துவத்தாலும் வெற்றி பெற்றது. சவுதி அரேபியாவின் பொருளாதாரம் 2021 ஆண்டின் மூன்றாம் காலாண்டில் 5.7% வளர்ச்சியடைந்தது. இது ஆண்டுக்கு ஆண்டு 7% ஆகும். 2012 முதல் காலாண்டில் 8.7% வளர்ச்சியை பதிவு செய்த சவுதி அரேபியா 9.5 ஆண்டுகளில் மிக வேகமாக வளர்ச்சி விகிதத்தை பதிவு செய்துள்ளது. உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்களின்படி இதுவரை உருவாக்கப்பட்ட அதிக எண்ணிக்கையிலான பதவிகள் 2021 மட்டுமே உருவாக்கப்பட்டன. இந்த காலப்பகுதியில் 900,000 புதிய நியமனங்கள் வழங்கப்பட்டன. 2021 டிசம்பரில் முதல் முறையாக தனியார் துறையில் சவுதி தொழிலாளர்களின் எண்ணிக்கை 1.9 மில்லியனை தாண்டியது. மேலும் இந்த காலகட்டத்தில் பெண்களின் பங்களிப்பு மிக அதிகமாக இருந்தது. அதன் பொருளாதாரத்தை பல்வகைப்படுத்தவும் எண்ணெய் சார்ந்து இருப்பதை குறைக்கவும் நாடு மேற்கொண்ட முயற்சிகளின் விளைவாக 2021 ஆண்டின் மூன்றாம் காலாண்டின் முடிவில் சவுதி அல்லாத எண்ணெய் ஏற்றுமதியின் மதிப்பு 195 பில்லியன் ரியால்களை எட்டியது. இது முந்தைய ஆண்டை விட 33% அதிகமாகும். எண்ணெய் அல்லாத துறையின் அடிப்படையில் மட்டுமே G20 நாடுகளில் நாடு 6வது இடத்தில் உள்ளது. 2022 ஆண்டிற்கான நம்பிக்கைக்குரிய மாற்று திட்டங்களையும் நாடு கொண்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சவுதி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.